சூர்யாவுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீதரசர் சந்துரு ஆகட்டும், கல்விமணி அவர்கள் ஆகட்டும், அவங்களுடைய கட்டுரைகளில் வந்து நீட்டை வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு. தேர்வு தான் வந்துருச்சு, இப்போ நம்மளால் அரசால் எதுவும் பண்ண முடியல, அப்போ ஒரு வழிகாட்டல் தேவைப்படுகிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களையும் புரிதல்களையும் நான் விளக்குறேன்னு ஒருத்தர் சொல்றாரு, அதில் என்ன தப்பு இருக்கு? பாஜகவினரும் சரி, பாஜக ஆதரவு நிலைப்பாடு இருக்கவங்களும் சரி, பாத்தீங்களா ஒரு காதல் நீட் ஆதரவு போட்டாருங்கிறாங்க உண்மை. அப்ப பாஜகவினரும் திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் உங்களை போன்ற ஊடகம் ஒரு கட்டத்துல சேர்ந்து சூர்யா எதிர்க்கிறீங்களா? ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட சமூகத்தையும் இவரோட சமூகத்தையும் ஒன்றிணைச்சு பேசுறீங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஊடக அழகு நினைக்கிறீங்களா? எதிர்க்கக்கூடிய அதிமுகவும் நீட்டை எதிர்க்கக்கூடிய திமுக, கம்யூனிஸ்ட், மத்த இடதுசாரி கட்சி ஒன்றா? வாங்க, அந்த மாதிரியான ஒரு குரல் கொடுக்கக்கூடிய கட்சியோட சேர்ந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதிமுகவை எதிருங்க, அப்படி இல்லையா திமுகவை ஆதரிங்க, அப்படின்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. அதுதான் வெளிப்படையாக விமர்சனமா இருக்கு. தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் சப்போர்ட் பண்ற எதிர்க்கிறார்ல சார் நீட்டை? தமிழக வாழ் உரிமை கட்சி சப்போர்ட் பண்ணணும். அவருக்கு என்ன சார் இருக்கிறது? அப்படி கிடையாது சார், அவர் மக்கள் அரசியல் மையப்படுத்துறாரு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மறைந்த குறை திரு உமா மகேஸ்வரன் பன்னீர்செல்வம் அவர்கள் வாருங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம், நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி, நான் ரொம்ப நலமா இருக்கேன். சமீபத்தில் ஒரு சில பதிவுகள்லாம் நீங்க போட்டிருந்தீங்க, தொடர்ந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டில் இப்போது கரண்டா பேசப்பட்டிருக்கிற ஒரு இஷ்யூன் பாத்தீங்கன்னா நீட் தான். ஸோ நீட்டை எதிர்த்து பல பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து திரு சூர்யா அவர்கள், நடிகர் சூர்யா அவர்களும் குரல் கொடுத்துருந்தாங்க. பல தரப்பினர், பாஜகவை தவிர பல தரப்பினர் அவரை வரவேற்று பேசியிருந்தாங்க. ரொம்ப நிஜ ஹீரோங்க நீங்கள், நீங்கள் வந்து ஒரு ரியல் ஹீரோ இல்லை ரியல் ஹீரோலாம் அவர் நிறைய பேர் பாராட்டினாங்க. உமா மகேஸ்வரன் மட்டும் அவர் விமர்சனம் பண்ணார், என்ன காரணம்? சூர்யாவுடைய எண்ணத்தை, அவருடைய மனமாற்றத்தை ரொம்ப வரவேற்கிறேன். எல்லாரும் போல வந்து சூர்யாவுடைய இந்த ஓப்பனாக நான் வந்து இந்த ஃபண்டமெண்டலான விஷயத்தை எதிர்க்கிறேன்னு சொல்கிறத வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். சும்மா பூசி முழுகாமல் நீட் வேணான்னு வந்து மறுபடியாக சொன்னாமல் நேரடியாக ஹிந்துத்துவாவை, ஹிந்துத்துவாவுடைய வேறு கொள்கைகளை துரோணாச்சாரியார், சாணக்கியர், கட்டைவரல் கேட்பவர், மனுநீதியெல்லாம் பேசி இறந்த போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பன்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக பேசுகிற, அந்த வெளிப்படைத்தன்மையோட இன்னும் ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரொம்ப வரவேற்கிறேன். அதை வந்து எதிர்க்கவோ சூர்யாவுடைய எண்ணம் வந்து தவறு, சூர்யா வந்து சும்மா சல்ஜாப்பாக பேசுகிறாருலாம் நான் நினைக்கல. ஆனால் இந்த மாதிரி சூர்யா பேசுறது வந்து வரவேற்கக்கூடிய அதே நேரத்தில் சூர்யா அவருடைய இது இழங்க, அவருடைய அகரம் அறக்கட்டளை, அகரம் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த புத்தகத்தில் வந்து நீட்டை குறித்து ஆதரவா எதிர்ப்பா, நீட்டை எப்படி நாம் அணுக வேண்டும் அப்படின்ற மாதிரி தொகுக்கப்பட்ட கட்டுரைகள் இருந்தது. அந்த தொகுக்கப்பட்ட கட்டுரைகளில், சில கட்டுரைகளில் வந்து வெளிப்படையாக வந்து சில போராளிகள் வந்து நீட்டை எதிர்க்கிறார்கள், நீட்டை கருத்து நம்ம பயப்பட தேவையில்லை, நீட்டு வந்து இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் ஆபத்து கிடையாது, நீட்டு பாஸ் ஆனாலே உங்களுக்கு சீட்டு, அந்த மாதிரியான வாசகங்கள் இருக்குது. சூர்யா எழுதுனதில் எந்த வாசகமும் பிழை இல்லை, ப்ரிஃபேஸ் தான் கொடுத்துருக்காரு, ஒரு முன்னுரை கொடுத்துருக்காரு, ஏன் இதை நான் செய்யும் அந்த நல்ல நோக்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயத்தில் சூர்யாவுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீதரசர் சந்துரு ஆகட்டும், கல்விமணி அவர்கள் ஆகட்டும், அவங்களுடைய கட்டுரைகளில் வந்து நீட்டை வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. அவங்க நீட்டை தூக்கி பிடிக்கிறாங்களோ பிடிக்கல, நீட்டை எப்படி நாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், நீட்டு வந்துட்டால் என்ன செய்யணும், நீட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி பயம் கிடையாது அப்படின்ட்டு. அப்போது அந்த நீட்டை வந்து நார்மலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஓ, இது நம்மளுக்கு ரொம்ப சாதாரண விஷயந்தான் போல இருக்குது, இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான் போல இருக்குது, நீட்டை நம்ம ஏற்றுக்கலாம் போல இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா? இங்கே சின்ன ஒரு கேள்வி இருக்கு, நான் நீங்கள் பதில் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் நீட் தேர்வு நடக்குமா இல்லையா? நடந்துகிட்டுச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு மாணவர் இருக்கிறார், அவர் நீட் எதிர்க்கிறாருன்னு வைப்போம், ஆனால் அவர் எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசை இருக்குது. இந்த தேர்வு எழுதுனாதான் முடியும்னு வந்துருச்சு, தேர்வு தான் வந்துருச்சு, இப்போ நம்மளால் அரசால் எதுவும் பண்ண முடியல, அப்போ ஒரு வழிகாட்டல் தேவைப்படுகிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களையும் புரிதல்களையும் நான் விளக்குறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? இந்த வாட்டி இதே மாதிரி தானே முடிவெடுத்தாங்க, இதே மாதிரி தானே நீட் எழுதுன முடிவெடுத்து ஏன் சித்து போனாங்க?
ஏன் இதே முடிவோடு தான் அனிதா எடுத்திருப்பாங்க, ஏன் செத்து போனாங்க, இதே முடிவு எடுக்கும்போது ஏன் இன்னும் பேர் சாவுறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு செத்துக்கிட்டே இருப்பாங்க, நீட் என்று இருக்கும் வரை இந்த சாவு விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது நீட்டு வந்து எப்படி எதிர்கொள்ளலாம், நீட் சரியா தவறா? இப்போ ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்துடுறாங்க, எமர்ஜென்சி ஏன் கொண்டு வந்தீங்க, எமர்ஜென்சி தேவையில்லைன்னு தான் சொல்லணுமே ஒழிய, எமர்ஜென்சியில் நாம் சுலபமாக பிழைப்பது எப்படி, எமர்ஜென்சியில் நாம் போலீஸ்ட மாட்டாமல் இருப்பது எப்படி, அடி வாங்கினாலும் எமர்ஜென்சியில் வந்து தப்பிப்பது எப்படின்னு நாம் விவாதிக்கிறோம்னா, வி ஆர் ஃபாலிங் இன் டு தேர் ட்ராப். நாம் வந்து அந்த உனக்கு கொண்டு வந்துட்டோம், இதுதான் நாம், இனிமேல் இதுதான் இருக்க போகுது, இதுலேருந்து நான் வந்து வெளில வர முடியாது, நீங்கள் இந்த சிறைக்குள்ளார உங்களுக்கு என்ன வசதி கிடைக்குன்ற ஒரு நியூ நாம் இம்போஸ் பண்ணுறாங்கன்னா, அங்கே எனக்கு வசதி வேணும்னு சொல்கிறது வந்து அறிவு கிடையாது, தற்காலிக தீர்வாக வேணா இருக்கலாமே ஒழிய நீண்டகால தீர்வாக நீங்கள் என்ன சொல்வீங்க, எனக்கு நீட்டே வேணான்னு ஒருத்தவங்க தயாராகுவாங்க இல்லையா, ஒரு பையன் சொல்கிறது வேறு, பெத்தவனுங்க சொல்லணும், இருக்கணும்னு சொல்லணும், எனக்கு எதுக்கு ஏன் நீட்டு, இன்னைக்கு ஏன் புள்ள கஷ்டப்படுற மாதிரி ஏன் நீட்டுன்னு சொல்லி அந்த நீட்டு என்ற தேர்வை வேறோடு எதிர்க்கணும், நீட்டே தேவையில்லைன்னு சொல்ற ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக எப்படி மாறும்? அப்போ நீட்டை வந்துருச்சு, சரி பார்த்துக்கலாம், எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், இதனுடைய சாதக பாதங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், நீட்டை முழுமையாக எதிர்க்கிற மாதிரியான விஷயம் அது எதுலையும் இல்லையே, தொகுப்பட்ட கற்று இருக்கு, நீட்டை முழுமையாக நிராகரிக்கக்கூடிய மருத்துவர் எழுதன் சொன்னது எதுவும் அதில் ஒன்றும் கிடையாது, பூவனன் சார் டாக்டர் பூவனன் பேசுவார் அதில் ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறவர்களோட கட்டுரைகள் அதில் இருக்கா இல்லை, நானா அந்த புக்கை மட்டுமே நான் பிடிச்சிட்டு தோங்கலை, நீ புக்கு போட்ட புக்கு போட்ட அந்த புக்கிலேருந்து உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த புக்கை நீ சொன்னனால உன் என்னத்தை சந்தேகிக்கிறான்லாம் சொல்ல, புக்கில் பிரச்சனை இருக்குது, தெரிந்தோ தெரியாமலோ நீட் என்றால் ஓகே நம்ம சமாளிச்சுக்கலான்னு சொல்லி நீங்கள் நல்ல எண்ணத்திலே சொல்லியிருந்தால் கூட அதை தவறாக அல்லது நீட்டை நாம் எதிர்க்க வேண்டாம் சொல்லி மக்கள் மழுங்கி விட போறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த புத்தகத்துல இன்னைக்கு திரு சூர்யா முழுமையா எதிர்க்கிறார், இருக்கிறார், எதிர்க்கிறார், அது ஒரு மாற்றம் தானே, வரவேற்கிறேன், நான் சொல்றேன், இப்போ அருண் போறாரு, நான் நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்றது வேற, இப்ப நான் போறேன், நான் இப்ப நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்றது வேற, நீட்டை ஏன் நான் எதிர்க்கிறேன் என்றால் அதனுடைய சாதகமா இருக்கும்னு நான் நினைச்சேன், சாதக பாதங்கள்லாம் அனலைஸ் பண்ண, முந்தி விட நான் நீட்டை இன்னும் பயங்கரமா எதிர்க்கிறேன், இது வந்து வெறுமனையா நான் எதிர்க்கிறத விட நான் அதனுடைய இன்டெப்தா பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், நாங்க இந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் இத்தனை உயிர் விழுந்திருக்கு, அப்போ நான் முழுமையா எதிர்க்கிறேன்னு வரும்பொழுது உங்களுடைய எதிர்ப்புக்கான வல்லமை வந்து மிக அதிகம். சூர்யா வந்து வெறுமனையா எதிர்ப்பு சொல்லணும், எதிர்ப்பு சொல்லக்கூடாதுன்றது இல்லை, சூர்யாவோட எதிர்ப்பு என்னவாகும், வெறும் எதிர்ப்பா மட்டும் போயிடக்கூடாதுன்றது என்னோட கன்சர்ன், ஐ எம் கன்சர்ன் நாட் ஓன்லி அபவுட் ஸ்டூடெண்ட், கன்சர்ன் அபவுட் சூர்யா, சூர்யாவுடைய இந்த வெறும் எதிர்ப்பு எதிர்ப்பு இல்லை அப்படின்ற புள்ளியில் நின்றுடக்கூடாது, அந்த எதிர்ப்பை என்னவாக மாற்ற போகிறாங்க. அப்போது இந்த மாதிரியான சாதக பாதங்கள் உங்கள் புக்கு இருக்குது, அகரம்னா சூர்யா, சூர்யானா அகரம்னு இருக்குது, அப்போது அந்த புத்தகத்தில் இருந்து இன்னும் எப்படி தள்ளி வர போறீங்க, நான் வாபஸ் வாங்கிட்டேன், அந்த புத்தகம் எனக்கு தேவையில்லை, நீ மன்னிப்பு சொன்னால்தான் உனக்கு நீ பேசணும், அந்த மாதிரியான ஃபாசிச டோனில் பேசக்கலாம், ஓகே ஓகே, தெரிந்தோ தெரியாமலோ தவறு எழுத்திருக்கலாம், நீங்கள் தெரியாமலே அந்த ட்ராப்பில் விழுந்திருக்கலாம், ஆனால் அதை ரெக்டிஃபை பண்ணுறது நாம் சொல்ல முடியாது, நீங்கள் தான் பண்ண முடியும், நீங்கள் வாங்க முந்தி விட இன்னும் பயங்கரமாக நீட்டு எதிருங்க, இப்போ எதிர்க்கிறதுல வந்து உனக்கு உள்நோக்கம் இருக்குது, நீ பின்னாடி இருந்து ஏதாவது கிண்டி விட பார்க்குறியா, இருந்துட்டு போட்டு எனக்கு பிரச்சனை, இன்னும் சத்தமாக நீ சொல்லு, முந்தி விட இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லு, அந்த உனக்கு ஒரு புக்கு போட்டப்போ இருந்த நோ ஒரு ஃபோர்ஸை விட இதை எதிர்ப்பதை வந்து பல்மடங்க ஃபோர்ஸாக வா, என்இபி கொள்கைகள் நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றி பேசும்போது மேலே சூர்யா அழறாரு, அப்போது அந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கத்தை நான் சந்தேகப்படவில்லை, உன் கண்ணீர் வந்து நீலி கண்ணீர் நான் சொல்லலை, ஆனால் அது வெறும் கண்ணீர் மட்டும் சிந்திட்டு போயிடாதீங்க, அந்த புத்தகத்தில் இப்படி இருந்ததுன்றதெல்லாம் தாண்டி சொல்யூஷனுக்கு நோக்கி வாங்க. ஸோ உதாரணத்துக்கு அந்த புத்தகத்தை கூட சொல்லும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது முழுமையாக நீட்டை ஆதரிக்கக்கூடிய ஒரு புத்தகம் கிடையாது, அதில் வரக்கூடிய வழிமுறைகள் தீர்வுகள் அது எப்படி நம்ம சிக்கல்களை நம்ம சந்திக்கிறதுங்கிறதான தவிர நான் முழுமையாக ஆதரிக்கல, அதை அதை குறித்து ஃபேக்ட் செக்கர் திரு அயன் கார்த்திகன் கூட ஒரு கட்டுரை எழுதி, அயன் கார்த்திகன் சார் என்ன சொல்லியிருக்காரு, சூர்யா அதுவும் தப்பாக சொல்லணும்னு சொல்லியிருக்காரு, நான் சூர்யா தப்பாக சொன்னேன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில கட்டுரைகளில் நீட்டை நீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பயத்தை நார்மலைஸ் பண்ணுது, How to defend yourself in a rape. அப்படின்னு சொல்லி நான் புக் எழுதுறேன், உங்களோட நகத்தை பயன்படுத்துங்கள், உங்களது பற்களை பயன்படுத்துங்கள், நீங்கள் பாய்ந்து வரும்போது ஐயோ அம்மான் கத்துங்கள்னு சொல்லி ஹவு டு சர்வைவ் இன் ரேப்னு ஒரு புக்கு நான் போடுறேன்னா அது வந்து பிழை, அது அரசியல் பிழை, அந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது, முதல்ல ஏன் அப்படி ஒன்று நடக்கணும், முந்தி நீங்கள் அப்படி சொல்லியிருக்கலாம், முதல்ல ஒய் ஷுட் இட் ஹேப்பன், ஒய் ஷுட் இட் எக்ஸிஸ்ட் அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், அந்த பாயிண்ட்லேருந்து அந்த புக்கு வந்து போட்ட காலம் வேறையா இருக்கலாம், அனிதாவின் மரணத்திற்கு அப்புறம் 13 உயிரினைக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய நிலைப்பாடு மாறணும், நிலைப்பாடை மாத்திக்கிறது தப்பு கிடையாது, நிலைப்பாடை மாறுறதுன்றது வழுவள கால பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவள கால வகை நாளன்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்க மாத்திக்கலாம், தப்பு கிடையாது, அது ஒன்றும் பெரிய ஒரு ஃபால் ஃப்ரம் கிரேஸ் எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஏத்துப்பாங்க, அரசியல் கட்சிகள் அவங்க ஸ்டாண்டா மாத்திருக்காங்க, ஆதரிச்சிருக்கிறாரு அதன் பிறகு எதிர்க்கிறாங்க, நீங்க வந்து ஒரு வெளிப்படையாக சூப்பர்ஃபிஷியலா ஒண்ணு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது வேற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், இன்டெப்தா போகும்போது யூ கெட் டு ஃபேஸ் த டெமன் இட்செல்ஃப் இன் த சேம் பிளேஸ், அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க அதை பார்த்திருப்பீங்க, அப்போ
உங்கள் நீங்கள் இன்னும் வீரியமாக எதிர்க்கணும். அப்போ இன்னும் சைட் பண்ணுறான் என்ன பண்ணுறான், சூர்யாவோட புக்கிலே அது இருக்குது, சூர்யாவே இப்படி சொல்லிட்டாரு, சூர்யாவே சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி யார் இன்றைக்கி உங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்களோ, யார் சூர்யாவை திட்டிகிட்டு இருக்காங்களோ, சூர்யாவுடைய குடும்பத்தை திட்டிக்கிட்டு இருக்காங்களோ, சூர்யாவோட மனைவியை திட்டிகிட்டு இருக்காங்களோ, சம்மந்தமே இல்லாமல் சூர்யா வந்து ஒரு முஸ்லீம், சூர்யா வந்து தீவிரவாதின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஃபார்டர் போடுறது யார்? அந்த புத்தகம் தானே, நாங்கள் கிடையாது. சூர்யாவை முடிய கன்சர்னாக வைக்கக்கூடிய விமர்சனம், உன்னுடைய நல்ல நோக்கத்தை இப்படி ஒரு சின்ன டார்னிஷிங் மூலமாக உன்னை காலி பண்ணுறாங்க இல்லையா, இன்னும் வெளியே வா, இன்னும் கிளியராக வாங்க. வந்து இதில் இருந்ததற்கான இது வந்து நீட் ஆதரவு கிடையாது, இந்த புத்தகம் நீட் ஆதரவு கிடையவே கிடையாது. இந்த புத்தகத்தை நான் நீட் ஆதரவு புத்தகமாக முன்னிறுத்தவில்லை. இனிமேல் வரப்போகிறது எல்லாமே ஏன்ட்ட இன்னொரு புக் போடுங்க, நீட் எதிர்ப்பாகவே இருக்கும், இன்னொரு மூமெண்ட் கொடுங்க. நீட் ஆதரித்து ஒன்று ரெண்டு இது இருந்தது உண்மை இல்லை, அதை பற்றி பேசக்கூட வேண்டாம், அந்த புக்கை எல்லாத்தையுமே மறந்துடுறோம், இன்னொரு புக் போடுங்க, நீட் எதிர்ப்புன்னு சொல்லுங்கள். புக்காக மட்டும் நிற்காமல் அரசியல் மூமெண்ட்டாக வாங்க. ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் இருக்குண்ணே, இப்போ உதாரணத்திற்கு உமா நான் சொல்கிறத நான் முழுமையாக ஏற்கிறேன், இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கிறாரு, அதை தாண்டி வரணும்னு சொல்கிறீங்க. நீங்களும் ஒரு கட்டத்தில் சூர்யாவை பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் நீட்டு ஆதரவாக சில கருத்துக்கள் போட்டாருங்கிறீங்க. பாஜகவினரும் சரி, பாஜக ஆதரவு நிலைப்பாடு இருக்கவங்களும் சரி, பார்த்தீங்களா ஒரு காலத்தில் நீட்டு ஆதரவு போட்டாருங்கிறாங்க. உண்மை. அப்போ பாஜகவினரும் திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் உங்களை போன்ற ஊடகங்களும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து சூர்யாவை எதிர்க்கிறீங்களா? கிடையாது, அதான் கிடையாது. சூர்யாவை, சூர்யாவினுடைய கருத்தை நான் எதிர்க்கவில்லை. சூர்யா வந்து ஸ்ட்ரே ஆகி போயிடக்கூடாது. சூர்யாவுடைய இந்த மும்முரமான எதிர்ப்பு வந்து வெள்ளுக்கு இறைத்த நீராக போயிடக்கூடாது. ரெண்டு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, வா கைகோப்பம் வாங்க, நீங்கள் எங்களோட கைகோத்து நில்லுங்க, நீங்கள் என்னை வந்து வாழ்க தலைவான் கைகோக்க வேண்டாம், நீட் என்ற புள்ளியில் நீங்கள் நாங்கள் நிலைவோம்னு சொல்கிறாங்க. பாஜகவினுடைய அச்சுறுத்தல் அப்படி கிடையாது. திராவிட இயக்கமாகட்டும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களாகட்டும் அவங்க சூர்யா மேல் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஓகே சார், உங்களுடைய போஸ்டில் இப்படி இருந்திருக்கு, இது இருந்திருக்கு, இட் வில் ஃபீட் த ஃபார்டர் ஃபார் பிஜேபி. ஸோ நீ அதை ஒரு சின்ன ரெக்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கள் கூட நிற்கலாம், என் கூட நிற்க வேணாம், என்னை தாண்டி போய் நீ நல்லா பேசு, நான் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்க கை கோப்போன்னு சொல்லு. நான் இங்கே முழுகிட்டு இருக்கேன், தண்ணியில் செத்துக்கிட்டு இருக்கேன், என் கூட கை கோரு, நீ முழுகிட்டு இருக்க, நானும் முழுகிட்டு இருக்கேன், சேர்ந்து கரையறலாம்னு சொல்லி சூர்யாவை கூப்பிடுறோம். ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் சொல்லுவோம். ஆமாம், இது கிரிட்டிசிசம் கூட கிடையாது, கன்சர்ன் சார். நம் சூர்யா எங்கால எங்கால நான் பார்க்குறேன், ஆனால் பாஜக வந்து சூர்யாவை அந்த மாதிரி பார்க்குறாங்களா? என்ன சொல்கிறாரு பாபு கணேசன் ஒருத்தர், சூர்யா வந்து பாஜகவில் சேர்ந்துட்டா அவருக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறாரு. சூர்யாவுடைய நிலைப்பாடை அடுத்த வருஷம் மாற்றிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி அண்ணன் நாட்டுக்குட்டி அண்ணாமலையார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, அடுத்த வருஷம் மாறுன்னு. கரு நாகராஜன் வந்து கடும் விளைவுகள் சந்திக்க வருன்னு சொல்கிறாரு. 13 சாவுக்குமே வந்து சூர்யா தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஒரு திராவிட இயக்க ஆதரவாளராவது நீ தான் சாவுக்கு முழு பொறுப்புன்னு சொல்றாங்களா? பிரசாந்த பூஷனுக்கு இப்ப சூர்யா மேல கோர்ட் அவமதி வழக்கு போடுறாங்க. பிரசாந்த பூஷனுக்கு 1 ரூபாய் ஃபைன் சொல்றது சூர்யாக்கு போடுவாங்களா? போட மாட்டாங்க. சூர்யாவுக்கு இன்னும் கோர்ட் ட்ரையல்ஸ் போடுவாங்க, நீ 1 ரூபாய் கட்டிட்டு போன்னு சொல்லுவாங்களா? அப்போ சூர்யாவை நம்மளில் ஒருவராக, எங்களில் ஒருவராக சூர்யாவுக்கு சப்போர்ட். சூர்யாவை வந்து ஜோதிகாவை அவதூறா பேசுறாங்க, சூர்யாவுக்கு சப்போர்ட். சூர்யாவை கார்னர் பண்ணி கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், அபின் கடத்துறவன், வேல் கடத்துறவன் எல்லாம் என்ன சொல்றான், ஒரு கார் வந்து கார் கம்பெனி சூர்யா வச்சிருக்காரு, டியா கார்ஸ்ன்றது சம்பந்தமே இல்லாமல் சூர்யா சம்சூதீன் இப்படி எல்லாம் எழுதுறான். அந்த மாதிரிலாம் நான் சொல்ல, அதற்கெல்லாம் சூர்யாவுக்கு, சூர்யா என்ற தனி நபருக்கு, சூர்யா என்ற ஒரு நடிகருக்கு, சூர்யா என்ற சமூக நீதி ஆதரவாளருக்கு முழு சப்போர்ட், அன்பிளின்சிங் அன்கண்டிஷனல் சப்போர்ட் வித்தவுட் எனி டவுட், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் எனக்கு சூர்யாவை நான் சப்போர்ட் பண்ணுறதோ, சூர்யா எங்களை சப்போர்ட் பண்ணுறதோ தீர்வு கிடையாது. நீ என் பக்கம் இருக்க, நான் உன் பக்கம் இருக்கேன்றது மேட்ரு கிடையாது. நாம் இருவரும் எந்த பக்கம் இருக்க போகிறோம்? இது வெறுமனையாக சூர்யாவோடது இதோட முடிய போதா? நான் இதோட முடியாதீங்கன்னு சொல்கிறேன். இல்லை, முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருந்தீங்க சார், நான் படிச்சிருந்தேன். அவர் மீது ஒரு சாதி ரீதியிலான ஒரு சாயல வந்து உமாமகேசன் பூச முயற்சிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட சமூகத்தையும் இவரோட சமூகத்தையும் ஒன்றிணைச்சு பேசுறீங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஊடக அழகு நினைக்கிறீங்களா? இல்ல, இது இப்படி எடுத்துக்கோங்களேன், காமராஜரை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல முதலமைச்சர் பாக்குறீங்க, எல்லாரும் அப்படி பாக்குறாங்களா? அப்போ காமராஜரை வந்து நான் வந்து காமராஜரை வந்து ஒரு ஜாதிக்கு மட்டும் உரியவர் நான் பாக்கல. காமராஜர் ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லா ஜாதிக்காரனு பாக்குறேன். காமராஜர் வேலை பார்த்தது ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லா ஜாதிக்காரருக்கும் தான் காமராஜர் வேலை பார்க்கணும். ஆனால் காமராஜரை ஒரு ஜாதிய வட்டத்துக்குள் மட்டும் அடைக்கக்கூடிய ஒரு வேலை நடக்குதா இல்லையா? நீங்க தவறுதான். அந்த மாதிரி சூர்யா அடைபட்டு விடக்கூடாது. எங்களுக்கான ஐகான் இவர் மட்டும்தான், எங்களுக்கான ஐகான் இவர் மட்டும்தான் வந்து ஒரு குரூப் மட்டும் சொல்லிட்டு, ஒரு குரூப் மட்டும் சொல்லிட்டு போறதுக்கான வேலையா என்ன ஆயிடும்? இவர் வந்து காட்டமாக அவர் ஜாதி பிரிவினரை வந்து ரொம்ப காட்டமாக அவர் விமர்சிக்கும் பொழுதுதான்
இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப இதுபடும், இல்லாட்டி அவரே விமர்சிக்கல அவரே சொல்லன்னு சொல்லிட்டு இவரோட நல்ல நோக்கம் நீட் எதிர்ப்புன்ற நோக்கத்தை இவர் வெளிப்படையாக எதிர்க்காததனால் அந்த சாயம் சூர்யா மேல் பூசக்கூடிய ஆபத்தை சொல்லுங்க. அதிமுக ஸ்டேட்மெண்ட் சொல்லி அதிமுகவை நான் எதிர்க்கனு சொல்லிருக்காரா, எடப்பாடியே சொல்லிருக்கிறாரா, செங்கோட்டையன் செய்தது தவறுன்னு சொல்றாரா, மாஃபா பாண்டியராஜன் செய்தது தவறுன்னு சொல்றாரா? இல்ல சார், ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் வரமாட்டேங்குது உங்களுக்கு? அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு கொண்டு வரல சார், கேட்கக்கூடிய ஒரு தார்மீகம் இருக்கு இல்லையா, நீங்க ஏன் கொண்டு வரவில்லை? ரெண்டு மசோதா போட்டு அனுப்புனாங்க, ரெண்டு மசோதாவோட நிலைப்பாடே தெரியாம டி கே ரங்கராஜன் வந்து ஆர்டிஐ போடுறாரு, அதற்கப்புறம் தான் வந்து இது நிராகரிக்கப்பட்டது என்ற விஷயத்தையே சொல்லாம 23 மாசம் 12 மாசம் இழுத்து அடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபியாஸ்கோ, நாங்க எதிர்க்கிறோம் 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 என்று சொல்லிக்கொண்டு நல்ல செய்தி உங்களுக்கு வரும்னு ஒரு முதல்வர் சொல்றாரு, இன்னும் ரெண்டு நாள்ல நீட் குறிச்சு நல்ல அறிவிப்பு வரும் சொல்லி மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் சொல்றாரு, அப்படி சொல்லியுமே நீட் இன்னைக்கு நடக்குது. அப்பொழுது எல்லாத்தையும் நீ பிஜேபி மேல போட்டுட்டு நீங்க போயிட முடியாது இல்லையா, பிஜேபி மட்டும்தான் காரணம் சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா? அப்போ பிஜேபியை எனேபிள் செய்யக்கூடிய ஆள் யாரு? திமுக வங்கி இருக்கு, திமுக இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்காங்களா? அதிமுக தானே இருக்கு, அதிமுக ஆளுங்கட்சி யாரோ அவங்கள தானே கேள்வி கேட்கணும். எப்பா அவங்க இப்படிதான் செய்வாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படி செய்யல, எல்லா ஸ்டேட்டுக்கும் இப்படி செய்யறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு நம்மளால இருக்க வாங்க முடிந்திருக்கிறது என்னும் பொழுது நீங்கள் ஏன் இதை செய்யவில்லை, ஏன் இதை கன்கரன் லிஸ்டுக்கு போக விட்டீங்க, இதை நீங்க எல்லாம் செஞ்சிருக்கணும், வை டிட் யூ டூ தட் அப்படின்னு கேட்கறதுல என்ன தவறு இருக்க முடியும்? நான் முழுமையா வரவேற்கிறேன் சார், அவர் கேட்டுக்கணும் கூட சொல்றீங்க. இப்ப நம்ம நாளைக்கே அவர் கேட்கிறாருன்னு வச்சுக்கிறோம், நாளைக்கு அவர் கேட்டா கூட ஆமாங்க சூர்யா நாங்க நீட்டு எதிர்க்கிறோம் அதான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதான் பிரச்சனை, பிரச்சனையே அதுதான். இப்போ அவங்க சூர்யா சொல்வது தவறு, சூர்யாவை நிராகரிக்கிறோம்னு சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. நீங்க சொல்றதுக்கான கிளாசிக் கிளியர் கட் எக்ஸாம்பிள் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் சூர்யா சொல்லும் கருத்தோடு எங்களுக்கு உடன்பாடுன்னு சொல்றாரு. சூர்யா சொல்ற கருத்தோடு எங்களுக்கு உடன்பாடு, சூர்யாவோட நாங்கள் ஒத்து போறோம், அவருடைய அந்த ஆற்றாமையோட பொருந்து போறோம். என்ன ஆகும், நாளைக்கு எலெக்ஷன் வரும், ஏடிஎம்கேயும் பிஜேபியும் பிரிவாங்க, அதற்கான முஸ்தீபுகள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. நாங்கள் நீட்டை எதிர்ப்போம் பாஜகவை எதிர்ப்போம் சொல்லி எதிர்ப்பாங்க. அப்போ பாஜக நீட்டை எதிர்க்கக்கூடிய அதிமுகவும் நீட்டை எதிர்க்கக்கூடிய திமுக கம்யூனிஸ்ட் மற்ற இடதுசாரி கட்சிகள் ஒன்றா? நீங்க அப்ப சூர்யா அவர்கள் என்ன சொல்ல முடியும், ஓகே நீட்டை 19 நீட்டை எதிர்ப்பவர்களுக்கு எனது ஆதரவு சொல்லிட முடியுமா? அப்போ திரும்ப என்ன வாங்க, திரும்ப ஆட்சிக்கு ஒரு கால் வராது, ஒரு கால் அதிமுக திரும்ப நீட் கொண்டு வருவாங்க. அப்போ நீட்டு திரும்ப நீட்டு நடக்கும். அப்போ நீட்டு வரக்கூடாது, இன்னொரு உயிர் பலியாயிடக்கூடாது, இது இனியும் தொடரக்கூடாதுன்னு சொல்ற சூர்யாவுடைய அந்த அக்கறை அடிபட்டு போவோம். அடுத்து ஒரு சாவு வரும், ஐயோ அம்மா ஐயோ அம்மா நாங்க அழுவோம், சூர்யா தனியா உட்காந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு அவரு அழுவாரு, நாங்க ஒரு லெட்டர் போடுவோம், சூர்யா ஒரு லெட்டர் போடுவோம், இது இட் வில் கோ இன் அ விஷியஸ் லூப். இது நடக்கணுமா? அப்போ நீட்டை உண்மையிலே எதிர்க்கக்கூடிய கட்சி வந்து நீட் வேணான்னு மட்டும் சொல்லாது, மாநில சுயாட்சியை தூக்கி பிடிக்கணும், எங்களுடைய ஸ்டேட் ரைட்டை எங்களுக்கு கொடு, நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம், ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு எங்களுக்கு கொடு, எங்களுடைய அதிகாரத்தை எங்களுடைய தேர்வுக்கான முடிவெடுக்கக்கூடிய இதை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லு. உண்மையிலே உங்களுக்கு நீட்டை நீக்க வேண்டிய அவ்வளோ அந்த கன்சர்ன் இருக்கு, நான் வரவேற்கிறேன், அது வந்து சந்தேகிக்கவே இல்லை. வாங்க அந்த மாதிரியான ஒரு குரல் கொடுக்கக்கூடிய கட்சியோடு சேர்ந்து இங்கதான் நான் ஒரு புள்ளிக்கு வந்து நான் உங்களை உமாமகிருஷ்ணன் கொண்டு வந்து நிக்க வைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதிமுகவை எதிருங்க, அப்படி இல்லையா திமுகவை ஆதரிங்க, அப்படின்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. அதுதான் வெளிப்படையாக இருக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. சிம்பிள் கேள்வி சார், இப்போ நீங்க நான் நீட்டை எதிர்க்கிற கட்சிகள் எது சார்? திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா பாஜகவை தவிர தமிழ்நாட்டில் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. திமுக சப்போர்ட் பண்ண வேணாம் சார் சூர்யா, தமிழக வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன் அண்ணன் சப்போர்ட் பண்ற எதிர்க்கிறார்ல சார் நீட்ட, தமிழக வாழ்வு உரிமை கட்சி சப்போர்ட் பண்ணணும், அவருக்கு என்ன சலுகை இருக்கிறது? அப்படி கிடையாது சார், அவர் மக்களை அரசியல்மயப்படுத்துறாரு, மாணவர்கள் வரேன். நீங்க கேட்கற கேள்வி நியாயம். பிரசாந்த பூஷன் ஒரு ரெண்டு மூணு நாள் பேட்டி கொடுக்குறாரு. பிரசாந்த பூஷன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் கிளீன் இந்தியா இந்த மாதிரி கொண்டு வரப்பட்டதன் பின்னணியில் ஆர்எஸ்எஸ் இருந்ததுன்னு வெளிப்படையாக சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இந்த புள்ளியிலேருந்து கொஞ்சம் பின்னோக்கி போவோம். அண்ணா ஆசாரே போராட்டம் பண்ணுறாரு, இன்றைக்கி அது எவ்வளோ ஒரு கேலிக்குத்தான விஷயம் தெரியும். அண்ணா ஆசாரே வந்து ஒரு பெரிய நாயகன் சொல்லி ஜெயமோகன் புத்தகம் எழுதி 20 ரூபாய்க்கு வந்து புக் ஃபேரில் வித்துடுறாப்புல ஒரு பக்கம். அப்போ அண்ணா ஆசாரையை பற்றி எல்லாருக்கும் தெரியுது. இன்னொரு புறம் வந்து நடிகர் விஜய் என்ன பண்றாரு, அங்க போய் அண்ணா ஆசாரைக்கு எனது வாழ்த்துன்னு சொல்றாரு. சோ ஆர்எஸ்எஸ் தான் அண்ணா ஆசாரவை பேக் பண்ணுது என்பதை தெரியாமல் தளபதி விஜய் ஃபெல் இன்டு த ட்ராப். விஜய் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் எனக்கு சந்தேகம் கிடையாது, இன்னைக்கு முழு மூச்சு ஆர்எஸ்எஸ் விஜய்க்கு அகேன்ஸ்டா இருக்கு, ஜோசப் விஜய்னு போட்டு அவரை கார்னர் பண்றாங்க.
நீ எல்லாம் வந்து தமிழனே கிடையாது அப்படின்றாங்க, நீ கிறிஸ்டியன் சொல்லி கார்னர் பண்றாங்க. சூர்யாக்கு என்ன முஸ்லீம்னு சொல்றாங்களோ நீ கிறிஸ்டியன் சொல்லி கார்னர் பண்றாங்க. அப்போ உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீ வந்து யூ ஆர் ஃபாலோயிங் இன் டு ட்ராப் இல்லையா? அப்போ நான் ஒரு மூமெண்ட்டை மட்டும் சப்போர்ட் பண்றேன், நான் பார்ட்டி இல்லை, பார்ட்டி இல்லை, எனக்கு பார்ட்டி வேணான்ற தீண்டாமையை வந்து நீ கடைபிடிச்சிங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ யூ வில் டான்ஸ் டு தேர் டியூன்ஸ். தப்பு ஒன்றும் கிடையாது, நீங்கள் திமுகவை சப்போர்ட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நீட்டை முழு மூச்சாக முழு மனதோடு மாற்றம் கொண்டு வரக்கூடிய எந்த கட்சியத்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் ஃபாரவர் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா டிமாண்ட் வைக்கிற மாதிரி இருக்கு சார், வாங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணா எதிர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படி இல்லை, இப்போ என்னன்னு வைங்க, ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய கனவு நாயகன் எல்லாருக்கும், உங்களுக்குள்ள ஒரு மைக்கேல் வசந்த் இருக்கான், இருக்கான ஆயுத எழுத்து மைக்கேல் இருக்கா இல்ல, எனக்குள்ள ஒரு மைக்கேல் வசந்த் இருப்பான், சீமான் பார்த்துட்டு வந்தவங்களுக்குள்ளார வந்து ஒரு வேலு தம்பி தொண்டமான் இருப்பான், எல்லாரும் தன்னைய வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அந்த தம்பி மாதவனா உருவகப்படுத்திக்கிட்டு தானே அண்ணன் சீமான் பின்னாடி போயிரு, ஏதோ ஒரு வகையில் போயிருவோம் சர்டன் பாப்புலேஷன். சூர்யா வந்து ஒரு ஜனகணமான ஜனங்களை நினைன்னு சொல்றாப்ல, கட்சி இது ஜெயிலுக்குள்ளார கூட கல்வியரில் டெரிவேஷன் எழுதிட்டு இருப்பாரு, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் போட்டுட்டு இருப்பாரு. ஸோ சூர்யா வந்து ஒரு புதுயுக அரசியலை கொடுக்கக்கூடிய ஆளாக, மக்கள் மேல ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக, மக்களை வந்து கல்வியில் இன்னும் எம்பவர் செய்யக்கூடிய ஆளாக எல்லாரும் பார்த்திருக்கிறார்கள். இது ஒரு புறம். ஓகே, இப்போ சூர்யாவை என்ன பண்றாங்க, நீ வரலன்னா உனக்கு பின்வாங்குவேன்றாங்க. இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சமயத்துல சூரரை போற்று படத்துல மண்ணுருண்ட பாட்டு வந்து எங்களை டிஃபேம் பண்ணுன்னு சொல்லி அந்த பாட்டுக்கு மேல கேஸ் போடுறாங்களா? அப்போ நீ ஒரு புறம் நீ நீட்டை நோக்கி நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்லியிருக்கிற, பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்ல, அதிமுக எதிர்க்கிறேன்னு சொல்ற, நீ ஒரு அடி நீங்க முன்னாடி வைக்கும் போது என்ன பண்றான், பத்து பேர் வந்து உங்களை அமுக்க பாக்குறானா, உங்களை வந்து சைலன்ஸ் பண்ண பார்க்குறாங்களா, டிஃபேமேஷன் கேஸ் போடுவேன் உன் மேலே, நான் வந்து உங்கள் கண்ட கார் கம்பெனியெல்லாம் உங்கள் மேலே நான் எழுதுவேன், உங்களை நான் முஸ்லீம்னு சொல்லுவேன். முஸ்லீமாக இருப்பது தவறு இல்லை, ஆனால் அது முஸ்லீமாக இருப்பது ஒரு குற்றம் போல் காட்டுவது, முஸ்லீம் இல்லை சூர்யா, ஆனால் இப்படி காட்டுறது, ஜோதிகாவை அவதூறாக பேசுவது, அவங்களுடைய இந்தி அவங்க வீட்டில் கற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி உங்களை நோக்கி திருப்பி திருப்பி அட்டிக்கிறாங்க இல்லையா. தப்பி தவறி நீங்கள் அரசியல் படுத்தாமல், உங்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தை அரசியல் படுத்தாமல் வெறும் எதிர்ப்புன்றதோட நீங்கள் பின்வாங்கிட்டீங்கன்னா, ஏ அப்பா இவ்வளோ பெரிய சப்போர்ட்டராக இருக்கிற, இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்க சூர்யா, இவ்வளோ வல்லமை கொண்ட சூர்யா, இவ்வளோ பின்புலம் கொண்ட சூர்யாவே அவன் அமைக்கி உட்கார வச்சுட்டாங்கண்ணா, நமக்கு எதுக்கப்பா பொல்லாப்ப, நம்ம அமைதியாக உட்காருவோம்னு சொல்லி போராட எத்தனைக்கும் போராட துணியும் ஒரு ஒரு ஆளும் அமைதியாயிருவான். அந்த 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 அதைத்தான் சூர்யா விரும்புவாரா? கண்டிப்பா மாட்டார். இல்ல அப்ப அப்ப நீங்க உதாரணத்துக்கு அவர் அரசியலுக்கு வாங்கலாம், கண்டிப்பா அரசியல் கட்சியா இருக்கலாம், ஆனா இவங்களை ஆதரிங்க நீங்க சொன்னீங்க, சிக்கல் இருக்கு, சொல்லி சொல்லி முடிச்சேன். இல்ல இல்ல இல்ல, நான் மறுதளிக்கிறேன், நான் திமுக ஆதரிங்க, திமுக இல்ல திமுக எதிர்க்கக்கூடிய கட்சி கூட இணையுங்க, இணைங்க, தவறு இல்லையா? இல்ல நாளைக்கு அந்த கட்சி செய்யக்கூடிய தவறுக்கு இவர் பிழையாக மாட்டார், ஆக மாட்டார். காமன் மினிமம் பிளான் ஒண்ணு இருக்கு இல்லையா, நீங்க வந்து என்னுடைய அன்பிளின்சிங் சப்போர்ட், திராவிட கட்சிகள் எடுக்கக்கூடிய எல்லாத்தையும் எனக்கு உடன்பாடுன்னு சொல்ல வேணாம், நீட் என்னும் புள்ளியில் நீட் என்ற இதில் வந்து நான் முழு ஆதரவை வந்து இடதுசாரிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்ற தப்பு ஒன்றும் கிடையாது. ரஜினி வந்து பாஜகவுக்கு மறைமுகமாக வாய்ஸ் கொடுக்குறாரு, மறைமுகமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாருன்னும்போது நீங்கள் இங்கே கொடுப்பது என்ன தவறு? இன்னொரு ரஜினியாக நீங்கள் ஏன் மாறணும்? ஒரு பிரச்சனை இப்போ தெரிஞ்சோ தெரியாமல் சூர்யாவை என்ன பண்ணுறாங்க, அசோசியேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, மீன்ஸ் இவர் இவரோட எங்களுக்கு உடன்பாடுன்னு சொல்லி ஏடிஎம்கே அசோசியேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி நீங்கள் கட் ஆஃப் பண்ணுவீங்க? ரஜினி வந்து பாஜக வாழ்கன் எங்கேயும் சொல்லலை, ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்க, ரஜினி எங்கால் 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 சுவீகரிச்சுக்கிறாங்க ரஜினியை. அந்த மாதிரி உங்களை அவங்க சுவீகரிச்சுக்க நீங்கள் அலோவ் பண்ணும், எங்களுக்கு ஒரு ரஜினி போதும், ஒரு கமல் போதும், கமல் பாஜக அதிமுக அப்படின்னு வெளிப்படையாக பேசாமல் முழுகி முழுகாமல் பேசுகிற கமல் வேண்டாம், தூத்துக்குடியில் போராட ஆட்களை எல்லாம் சமூக உறுதின்னு சொல்லக்கூடிய ரஜினி எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் இன்னொரு பிரீடாக ஆட்களாக வரீங்களா, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எங்களை. பெரியார் காலத்தில் அதுதான் நடந்தது, எத்தனையோ நடிகர்கள் போயிட்டு வந்து யார் வந்து தயங்கலை, நடிகவேல் எம் ஆர் ராதா ஆகட்டும், லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆர் ஆகட்டும், சிவாஜி கணேசன் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், தன்னை அரசியல் கட்சியினோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். அது வந்து கட்சி சப்போர்ட் கிடையாது, சித்தாந்த நோக்கில் வந்து சப்போர்ட் பண்ணது. இதற்கு வந்து இது வந்து புது விஷயம் கிடையாது. கா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், எத்தனையோ பேர் இருக்காங்க, நடிகர் குமரி முத்து, ஆனந்தராஜ் இருக்காங்க, எல்லாருமே ஒரு ப்ரீடேசிங் ஈவெண்ட் இருக்கு. அப்போ பெரியார் காலத்திலும் அண்ணா காலத்திலும் மொழி பஞ்சாயத்து தலைவிரித்து ஆடுகிறது, மொழியை வந்து எல்லாரும் கூட்டம் போட்டு புலவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, வாட் சேஞ்ச் இட் ஹேப்பன், ஒண்ணுமே நடக்கல. அதை அரசியல் படுத்த அரசியல் படுத்திய பெரியாரால் தான் அந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டது, மொழி போரா கொண்டு வரப்பட்டது, மும்மொழி கொள்கையிலிருந்து இருமொழி கொள்கையாக கொண்டு வர்றதுக்கு அண்ணா தேவைப்பட்டார். அப்பொழுது நீட் என்பது ஒரு எஃபர்வசன்ட் மேட்ரா, ஒரு அறிக்கை மேட்ரா மட்டும் போய்விடக்கூடாது. சூர்யா வந்து அந்த ஒரு பெரிய அந்த கேமுக்கு பலியாகிடக்கூடாது. வெறும் ஒரு எஃபர்வசண்டாக நான் ஸ்டேட்மெண்ட் விட்டேன், இன்னைக்கு பிஜேபியை நீங்கள் திட்டுறதாலோ, பிஜேபியை உங்களை திட்டுறதாலோ, நான் சூர்யாவை விமர்சிக்கிறதாலோ, சூர்யாவுடைய நோக்கத்தை நான் ஆராய்வதாலோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீட் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், நீட்டுனால இன்னும் ஒரு உயிர் போகக்கூடாது.
சூர்யாவுடைய தங்கைகள் சாகக்கூடாது, எங்கள் வீட்டில் தங்கை சாகக்கூடாது, நாளைக்கு நீட் பிரச்சனை இன்றைக்கி நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஐயோ என் பிள்ளை செத்துருவானான்னு பயந்துக்கிட்டே நான் உட்காந்துருக்க மாதிரி சூர்யா உட்காந்துருப்பார். நாளைக்கு அந்த குழந்தை செத்துச்சுன்னா சூர்யா அழுவார், கண்டிப்பாக அழுவார். அந்த அழுகையில் நான் சந்தேகப்படவில்லை. அந்த அழுகை வராமல் இருக்க வெளிப்படையாக வாங்க இன்னும் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுங்க. ஜேர்னலிஸ்டாக நீங்கள் நடிகர் சூர்யா அவர்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னு சார்? இன்னும் மோர் வோசிஃபரஸாக வாங்க. நோ மோர் சூர்யாஸ் வில் கம் இன் ஃபியூச்சர். இப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு சின்ன ஸ்டெப் வந்து இன்னும் பல பேர் வரும். ஒரு ஒரு பிரபலமாகாத ஒரு அல்லது குறைவாக பிரபலமான ஒரு ஆள் ஒரு டிஷர்ட்டை போடும்பொழுது அது இந்தியா ட்ரெண்டிங் ஆகுது. ஒன்று சொல்ல, அவர் வந்து இந்தி வாழ்க இந்தி ஒழிக சொல்ல தமிழ்வள் போடக்கூடிய ஒரு டிஷர்ட், அவருக்கு ரசிகர் மன்றங்கள் கிடையாது, அவருக்கு கள அனுபவம் கிடையாது, அவர் பின்னாடி சூர்யாவுக்கு இருக்கிற மாதிரியான தம்பி தங்கைகள் கிடையாது, சூர்யாவுக்கு இருக்கிற மாதிரியான பெரிய கிரேஸ் இல்லை, ஃபேன் கிரேஸ் கிடையாது, நல் மதிப்பு கிடையாது, இருக்கலாம், ஆனால் சூர்யாவுடைய அளவுக்கு அவருக்கு கிடையாது, எனக்கு கிடையாது, உங்களுக்கு கிடையாது. நான் வந்து ஒற்றை குரலாக ஒரு டிஷர்ட் போடும்பொழுது அது இந்திய அளவில் பலரை கதிகலங்க வைக்கிறது, இந்திய அளவில் அது ட்ரெண்ட் ஆகுது. ஒரு சாதாரண விஷயம் ஒரு ஸ்பார்க் ஆகி போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சிறு பொறியாக வர வேண்டாம், தீப்பிழம்பா வாங்க, நெருப்போ எரிமலையா வாங்க, வந்து சொல்லுங்க. நீங்கள் இதை ஏன் வெறும் வார்த்தை போராக அறிக்கை போராக வச்சிருக்க வேண்டும்? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ வாண்ட் டு பி த பார்ட் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷன் சூர்யா கொடுக்க முடியும்னா கொடுக்கட்டும், ஓகே, வாங்க கை கோருங்க, கை கோர்த்து நில், தப்பு ஒன்றும் கிடையாது. யூ ஓன்ட் பி கிரிட்டிசைஸ்டு ஃபார் சப்போர்ட்டிங் அ பார்ட்டி ஃபார் அ குட் காஸ். நான் வந்து இந்த பார்ட்டியை இன்னன்னாரை இந்த நபரை சப்போர்ட் பண்ண வேண்டாம், இந்த நோக்கத்தை யார் வந்து இது பண்ணுறாரோ அவங்கள நான் சப்போர்ட் செய்கிறேன். நீட்டை கொண்டு வந்தவர்களை நான் எதிர்க்கிறேன், அவர்கள் ஸ்டாண்டை மாற்றிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு விளையாட்டு கேம். ஸ்டாண்டை மாற்றிக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஜெயலலிதாவுக்கே உடன்பாடு கிடையாதுல்ல, தே ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் ஈவன் ஜெயலலிதா, தே ஆர் நாட் கோயிங் அகேன்ஸ்ட் கருணாநிதி, ஆர் தேர் நாட் கோயிங் அகேன்ஸ்ட் டிஎம்கே, தே ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் த வெரி ஐடியாலஜிக்கல் லீடர் ஆஃப் தேர் ஓன் பார்ட்டி, ஜெயலலிதா. ஸோ அதிமுகவுக்கும் அவர்கள் துரோகம் இழைக்கிறார்கள், திமுகவுக்கும் துரோகம் இழைக்கிறார்கள், தமிழ் மக்களுக்கும் துரோகம் இழைக்கிறார்கள். இந்த மாதிரி மூணுத்துக்கும் துரோகம் இழைக்கிறவங்களை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறது வந்து யூ வோன்ட் பி லேபிள்ட் அஸ் அ டிஎம்கேஎன். ஓகே, யூ ஆர் ஈவன் டூயிங் அ சர்வீஸ் டு ஏடிஎம்கே. ஜெயலலிதாவினுடைய உண்மை கொள்கையை நீங்கள் காப்பாற்ற போறீங்கன்னா யூல் பி லேபிள்ட் அஸ் ஏடிஎம்கே ஆல்சோ, தட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நீங்கள் ஏடிஎம்கேவாரு டிஎம்கேவாரு, நாம் தமிழராரு, நமது தம்பிகள் நாம் தமிழராக இருங்க, யாரா வேணா இருங்க, மே 17 இருங்க, ஆனால் இதை வெறும் வார்த்தை போராக மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள், இதை அரசியல் படுத்துங்கள். உங்கள் சுத்தி இருக்கக்கூடிய உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்தை உங்களால் அரசியல் படுத்த முடியும். வந்துருங்க, அமீர்கான் வந்து போய் பாக்குறாரு, அமீர்கான் வந்து பார்த்துட்டு போறதெல்லாம் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு கொண்டாடணும் யங்ஸ்டர்ஸ் இருக்கு, அவங்களும் தெரிஞ்சோ தெரியாமல் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்கு பிளே ஆயிட்டோம் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு பாஜகவை சப்போர்ட் பண்ண சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு நான் சொல்றேன், டிஎம்கே சொல்றேன், எங்க நீட்டை சப்போர்ட் எதிர்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படிங்க. வாங்க நீங்களாம் இருங்க, தப்பு ஒன்றும் இல்லையே, வாங்க நான் சூர்யா பின்னாடி வரேன், எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. சூர்யாவை சப்போர்ட் பண்றதை விட சூர்யா ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ண நான் வரேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. அணித்திரல்ன்றது அப்படிதானே, அமைப்பாய் திரள்வோம்னு சொல்றது, வாங்க அமைப்பா போவோம், அமைப்பா சேர்ந்து நிற்போம், வாங்க. நிச்சயமா சார், பலவிதமான கருத்துக்களை அரசியல் மையப்படுத்தணும் சூர்யா அப்படின்னு, சூர்யாவுக்கு ஆதரவாகவும் சூர்யாவோட செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னு உங்களுடைய கருத்துல முன் வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா சூர்யாவுக்கு பேசணும் நம்ம நம்பலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய அரங்கத்துக்கு உங்களுடைய வருகையினும் கருத்தையும் பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன்.